வணக்கம் நண்பா, வெல்கம் டு த சேனல். நம்மளோட சேனலோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிளாக இருக்கிற பசங்களை ரொம்பவே சீக்கிரமாக எப்படி கமிட்டட் ஆகிறது என்பதுக்கு தேவையான ரொம்பவே நல்ல லவ் டிப்ஸ் அண்ட் அதோட சேர்த்து ஸ்டைலிஷ் டிப்ஸையும் கொடுக்கறது தான். ஸோ அந்த மாதிரியான கான்டென்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. என்னுடைய நண்பன் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அந்த பொண்ணு ரொம்பவே அழகாக இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு மேலே அவனுக்கு ரொம்ப நாளாகவே க்ரஷ் இருந்தது. ஆனால் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் அவன் அந்த பொண்ணை அப்ரோச் பண்ணவே இல்லை. ஸ்கூல் படித்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அவன் அந்த பொண்ணோட ஃபேஸ்புக் ஐடியை கண்டுபிடிச்சி ஒரு மாதிரி அந்த பொண்ணுக்கு ரிக்வஸ்ட் அனுப்பிட்டான். அதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு கொஞ்ச நாளையிலேயே அந்த ரிக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிடுச்சு. அக்செப்ட் பண்ண அப்புறமா இவன் தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிட்டு அந்த பொண்ணு கூட கதைக்க ஆரம்பித்தான். ரெண்டு பேருமே மெசேஞ்சரில் ரொம்ப நாளாக கதைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இவன் முடிவு பண்ணால், நான் எப்படியாச்சும் அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு. ஸோ அழகாக ஒரு ப்ரப்போசிங் க்ரீட்டிங் கார்டு மாதிரி ஒன்றே கம்ப்யூட்டரில் எடிட் பண்ணி அந்த பொண்ணுக்கு சென்ட் பண்ணிட்டான். ஆனால் ஒரு ஷாக்கிங்கான சம்பவம் நடந்துச்சு. அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால், அந்த கார்ட்டை சீன் பண்ணிவிட்டு இவங்ககிட்ட ஒன்றுமே சொல்லாமல் அவனை பிளாக் பண்ணிட்டு போயிடுச்சு. அந்த பொண்ணு சிம்பிளாக உண்மையில் எனக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணு திடீர்னு அவனை பிளாக் பண்ணது அவனுக்கு ரொம்பவே டிப்ரெஷனை கொடுத்துருச்சு. அதுக்கப்புறமா கடந்து போகிறதான் வாழ்க்கை நம்ம புரிஞ்சிக்கிட்டு அந்த பொண்ணை மறந்துட்டு தன்னுடைய கெரியர் அண்ட் பேஷன் மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தான். அவனுக்கு ஃபோட்டோகிராஃபி மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதிகமான ஃபோட்டோஸ் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுவான், அவனுக்கு நிறையவே ஃபேன்ஸ் உருவானாங்க. அதே போல் அவனுடைய ஃபோட்டோஸ் வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்கும். நான் சொன்ன இந்த லவ் ஸ்டோரி நடக்கிற பீரியட் வந்து ஒரு 2012 அந்த மாதிரியான ஒரு காலப்பகுதி. ஸோ அப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது செமையாக ரெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ இவனும் ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு முடிவு பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒரு அழகான ஷார்ட் ஃபிலிம் எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் அதுக்கு செமையாக ரீச் கிடைச்சிது. அதுக்கப்புறமா நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே அவன் ஃபேமஸ் ஆகிட்டான். பிகாஸ் அவனுடைய ஷார்ட் ஃபிலிம் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகிட்டு, அதுக்கப்புறமே நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறைய கேர்ள்ஸ் கிட்ட இருந்து கூட அவனுக்கு அப்ரோச் வந்துச்சு. ஆனால் திடீர்னு ஒரு மிராக்கல் நடந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவனை பிளாக் பண்ணிட்டு போன அதே பொண்ணுக்கிட்ட இருந்து அவனுக்கு ரிக்வஸ்ட் வந்துருந்துச்சு. நான் அக்செப்ட் பண்ண அப்புறமா அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து ஹாய் ஹவாயுன்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஆனால் அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அந்த மெசேஜை சீன் பண்ணி அடுத்த நொடியே அந்த பொண்ணை மறுபடியும் பிளாக் பண்ணிட்டான். என்ன உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா? ஆமாம், அவன் பண்ணது சரி தான் என்ன பொறுத்த வரைக்கும். பிகாஸ் அந்த பொண்ணு என்ன படிச்சுன்னு சொன்னால், ஒருத்த வந்து அந்த பொண்ணை அப்ரோச் பண்ணி லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லணும். ஆனால் ஏதோ ஒருத்த வந்து தன்னை டார்ச்சர் பண்ண மாதிரி நினச்சிக்கிட்டு அவனை பிளாக் பண்ணிட்டு போனது வந்து எந்த அளவுக்கு ஒரு மோசமான செயல். அதுக்கு அவன் என்னமா ரிவெஞ்ச் எடுத்தான் பார்த்தீங்களா? ஒருத்தன் வந்து தன்னோட பேஷன் அண்ட் கெரியர் மேலே ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு அதை நோக்கி ஓடும்போது, அவன் சக்ஸஸ் அடையும் போது அவனை நோக்கி ஒரு பெண் எந்த அளவுக்கு வராங்கன்னு பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நண்பா, நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் உங்களை விட்டுட்டு போன ஒரு பொண்ணு அல்லது உங்களை ரிஜெக்ட் பண்ண ஒரு பொண்ணையோ நீங்கள் மறுபடியும் உங்களை தேடி வர வைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால், உங்களுடைய பேஷன் உங்களுடைய கெரியர் மேலே ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருங்க. அதிகமான நேரத்தை உங்கள் பேஷன் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கு அப்புறமா உங்கள் லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸ் தான். நீங்கள் கெரியரை நோக்கி ஓடும்போது உங்களை நோக்கி பொண்ணுங்க ஓடி வருவாங்க. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பிகாஸ் என்னுடைய ஃப்ரெண்டில் லைஃப்பில் நான் நேரடியாகவே அதை பார்த்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே போல் எந்த மாதிரியான வீடியோஸ் பண்ணுவேன்றதை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்து வர வீடியோஸில் அதை பற்றி பேசுவேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி